வாழ்க வளமுடன் நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தோட்டத்தில் சிறுகீரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண டைம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து இதை பறிச்சிடலாம். பறிச்சாச்சு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே ஆர்கானிக் தான். இந்த பாக்ஸில் வந்து நாங்கள் புதினாவும் ஆனியனும் போட்டிருக்கோம். இந்த புதினா வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பாக்ஸில் வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரை போட்டிருக்கோம். இதையும் நம்ம அறுவடை செஞ்சிடலாம். அறுவடை செஞ்சாச்சு. இந்த பாக்ஸில் வந்து நாங்கள் பச்சை மிளகாய் போட்டிருந்தோம், நல்லாவே வளர்ந்துருக்கு. நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் பச்சை மிளகாவையும். பச்சை மிளகாய் வந்து எப்போ தேவைப்பட்டாலும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. நாங்கள் வெங்காயம் வந்து 200 கிராம்ஸ் போட்டிருந்தோம். இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறோம். அறுவடை பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட்டு வருதுன்னு கழுவி காய வச்சு பார்க்கலாம். இப்போ ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து வந்து அறுவடை செஞ்சிட்ருக்கோம். நல்லா நிறையாவே வருது, பறிக்க பறிக்க வந்துட்டே இருக்குது. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் அறுவடை செஞ்சிட்ருக்கும் போது ஒரு வெங்காய பூ பார்த்தோம், அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெங்காயம் பறிச்சுட்டு வந்துட்டோம், கழுவியாச்சு. இதை வந்து இப்போ காய வச்சுட்டு வெயிட் மிஷினில் அளந்து காட்டுறோம் எவ்வளோ இருக்குன்னு. காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா 215 கேஜி இருக்குது. நம்ம 200 கிராம் போட்டு இப்போ 215 கேஜி வந்திருக்குன்னா ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துருக்கு.